சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர்களை கண்டால் ஒரு நறுமணம் ஏற்படும் அப்படின்னு, ஒரு நறுமணம் நிறைய நிறைய விஷயங்கள் இவர்களை கண்டால் நமக்கு தோன்றும் அப்படின்னு ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதாவது வேறு சில விஷயங்களையும் பற்றி நாம் இங்கே பேசலாம், பார்க்கலாம். என்ன அது அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்களிடம் இன்னும் சில நேரம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். அவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். இது வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது நமக்கு பார்க்கின்றவர்களுக்கு. ஏன் அப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தால், அவர்களிடம் நிறைய நல்ல சக்திகள் இருக்கும். நல்ல சக்திகள் இருந்தால்தான் ஒருவரை பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று தோன்றும். அப்போ அவங்கக்கிட்ட நிறைய நல்ல சக்திகள் இருக்கும் அப்படின்னா, அவங்க நிறைய தெய்வ வழிபாட்டு முறைகள், நிறைய தானங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவங்களுக்கு. சில பேரை பார்த்தா எப்போ நம்ம இந்த பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், எப்போ இவங்ககிட்ட இருந்து நம்ம அவாய்ட் ஆகி வெளியே போகலாம் என்று தோன்றும். அப்போ அவர்கள் வந்து நல்ல ஒரு சக்தியில் அவங்க இல்லை, அல்லது அவங்களுக்கு நல்ல முறையில் ஜாதகம் கோளாறுகள் இருக்கின்றன. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களிடம் இன்னும் நாம் நிறைய நேரம் பேச வேண்டாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு டைம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அல்லது தெய்வ பக்தி இல்லைன்னு சொல்லலாம், அல்லது உண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். இப்போ இப்படி இரண்டு தரப்பாக நாம் நிறைய மனிதர்களை சந்திப்போம். அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நமக்கே சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும். அப்படி குழப்பமாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த முறை உங்களுக்கு பயன்படும். யார்கிட்ட நீங்கள் அதிகமாக உங்கள் மனம் சொல்லும், இவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு தோணுது அப்படின்னா அவர்களிடம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது என்றும், இவர்களிடம் ஏன் இவ்வளவு நேரம் பேசுகின்றோம் என்றால் அவர்களுடைய ஜாதக அமைப்போ அவர்கள் மனமோ அவர்களது குணமோ எதுவுமே நன்றாக இல்லை என்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அவர்களிடம் உள்ள குணாதிசயங்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படியாக இருக்கும் பொழுது நாம் சுதாரித்து கொள்ளலாம். யாரிடம் நாம் அதிகமாக பழக வேண்டும், யாரிடம் பழகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் பழகலாம். இது ஒரு நமக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லுவதை விட, நாம் அன்றாடம் நம் வாழ்க்கைக்கு இது உதவியாகவும் இருக்கும் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். யார் நல்லவர்கள் யார் கெட்டவங்க அப்படின்னு யார் முகத்திலும் எழுதி ஒட்டி இருக்காது, நாமே புரிந்து கொள்ளும். அப்போ நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க, யார்கிட்ட தான் நம்ம பழகிறது, யார் பார்த்தாலும் நமக்கு இப்படி இருக்காங்களே, துரோகம் நினைக்கின்றார்களே என்று நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாத குழப்பத்தில் நாம் இருப்போம். அதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த இரண்டு விஷயங்களை புரிந்து கொண்டாலே, யாரிடம் பழக வேண்டும், யாரை நம் வீட்டிற்கு வர வைக்க வேண்டும், யாரிடம் நாம் பழகாமல் இருக்க வேண்டும் என்றும் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த எண்ணம்தான், உங்களுடைய எண்ணம்தான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இந்த இரண்டு மெத்தடு தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.